ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாம்பே அல்வா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்புக்கு 2 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/8 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 எலுமிச்சம்பழம் இதுக்கு தேவைப்படும். 3 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். 1/8 முந்திரியை நல்லா உடச்சி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊதுல சேர்க்கணும். 1 கப்பு ஊற்றியாச்சு, இன்னொரு கப்பையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துப்போம். நல்லா கலந்தாச்சு. இதுக்கு சர்க்கரையை நம்ம ரெடி பண்ணிப்போம். 1 பாத்திரம் வச்சிருக்கேன். அந்த பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க 2 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி நம்ம சேர்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு, இதை நல்லா கலந்து கொடுப்போம். இது கம்பி பதவரணுன்றது தேவையில்லை. சர்க்கரை இந்த தண்ணியில் கரைஞ்சாலே போதுமானது. நம்ம அல்வா ரெடி பண்ணுற பிளேட் எடுத்துப்போம். நீங்கள் எதில் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கலாம். நான் நெய் தான் தடவுறேன். இது ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம். நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிப்போம். நம்ம அல்வா ரெடி பண்ணுற கடாயை இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேணாலும் நான்ஸ்டிக் தவா வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கடாயில் நம்ம சர்க்கரை தண்ணியை வடிகட்டிப்போம். அதில் ஏதாவது தூசி இருக்கும், அதுக்காக தான் நம்ம வடிகட்டி சேர்க்கறது. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை சர்க்கரை தண்ணி கூட சேர்த்தாச்சு, இதை நல்லா கலந்து கொடுப்போம். இது கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். நீங்க கைவிடாம கலந்துகிட்டே இருங்க. கண்ணாடி பதத்துக்கு வரும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. இது சீக்கிரமாவே வெந்துடும், ஏன்னா நம்ம சர்க்கரை தண்ணி சூடான சர்க்கரை தண்ணியில சேர்த்துக்கிறோம்ல. அதனால
டக்குன்னு இது ரெடி ஆகிடும். கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கைவிடாமல். உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி எது வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த ரெசிபியை ரெடி பண்ணி போடுறேன். பாருங்கள் நல்லா வெள்ளை கலரில் கண்ணாடி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா வரும் இது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் ஃபுட் கலரையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணுனாலும் நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா கேரட் நேச்சுரலாக வேணும்னா நீங்கள் கேரட்டோடைய சாரை கூட ரெடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டு வீடியோக்காக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபுட் கலர் சேர்த்தோன்னே எவ்வளோ அழகாக ரெடி ஆகுது பாருங்கள். கலர்ஃபுல்லாக நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாமே சூப்பராக கலந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நேரத்தில் நாம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் அந்த அளவுக்கு தேவைப்படாது. கொஞ்சமாக இருந்தாலே இதுக்கு போதுமானது தான். எடுத்து வச்சிருக்கிற எலுமிச்சபழத்தில் கொஞ்சமா பாதி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நீங்க நிறைய சேர்க்காதீங்க. இது லைட்டா புளிப்பு சுவையோட இருக்கணும்ன்றதுக்காக தான் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன். அல்வா நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்லா கெட்டியாக வரணும். நீங்கள் இதை அப்படியே ஆற வச்சு கூட பரிமாறலாம், இல்லை ஒரு பவுலில் மாற்றி கூட பீஸ் போட்டு
பரிமாறலாம். நம்ம பீஸ் போட்டு தான் நம்ம பரிமாற போகிறோம். வாங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் இதை சேர்த்துக்கலாம். இதுதான் இதுக்கு கன்சிஸ்டன்சி. நம்ம கடாயில் இருக்கிறத எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வேணால் ட்ரை ஃப்ரூட் கூட சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, வால்நட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும் தான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஊற்றிட்டு இதை சமன் படுத்தி விட்டுடலாம். இது 1 ஹவர் நல்லா ஆறட்டும். பாருங்கள் இவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் நல்லா இதை ஆற விடுவோம். 1 ஹவர் கழித்து இதை ரெடி பண்ணி பார்ப்போம். நான் ஆல்டர்னேட்டுக்காக லைட்டாக முந்திரியை உடச்சி மேலே சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் கழிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கட்ட கட்டமாக இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிளேட்டில் கூட அப்படியே திருப்பி போட்டு கூட கட் பண்ணலாம். இது ஈஸியாக வரும்ன்றதால நான் அப்படியே கட் பண்ணுறேன். நீங்கள் இன்னொரு பிளேட் கூட மாற்றிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது யார் வேணாலுமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நடுவில் வரல ஃப்ரெண்ட்ஸ், ஓரத்தில் எடுத்துருவோம். நல்லா கட் பண்ணல போல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வருது. எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஏதாவது வீடியோ நீங்கள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக செஞ்சு வீடியோ எடுத்து போடுறேன். எவ்வளோ பார்க்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.